மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. தமிழ்நாட்டில் ஸ்கூல் பசங்க எப்போவுமே காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு போகும்போது பல இடங்களில் தொங்கிட்டு தான் போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தமிழ்நாடு அரசு கொடுத்த கவர்மெண்ட் பஸ் பாஸை வச்சுக்கிட்டு தான் பயணிக்க முற்படுறாங்க. இதனாலேயே பல இடங்களில் அந்த டைமுக்கு கவர்மெண்ட் பஸ் வர்றது மிக குறைவாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஸ்கூல் பசங்க படிக்கட்டில் 2-3 கம்பியை பிடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட 7-8 பசங்க தொங்கிட்டு வராங்க. ஒருவேளை வெயிட் தங்காமல் அந்த கம்பிங்க உடஞ்சா இந்த படிக்கட்டில் தொங்கிட்டு வர 7-8 பசங்க கீழே விழுந்து பெரிய அடிப்படை வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வர்ற வாகனமும் இவங்க மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. இந்த ஆபத்தியெல்லாம் உணராமல் ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி பஸ் படிக்கட்டில் தொங்கிட்டு பயணிச்சுட்டு வராங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் டோர் இருக்கும். இந்த மாதிரி டேஞ்சரா தொங்கிட்டு வர அளவுக்கு அவங்க விட மாட்டாங்க. இதே மாதிரி சட்டத்தை தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க தொங்கிட்டு போறதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.